ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸைட் வெல்த் இன் தமிழ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பெஸ்டா இல்ல பாசிவ் ஃபண்ட்ஸ் பெஸ்டான்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட், ஐசிசி ப்ரொடென்ஷியல் மிட் கேப் ஃபண்ட், கோடெக் ஸ்மால் கேப் ஃபண்ட், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த ஃபண்ட்ஸ்லாம் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவா ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அந்த ஃபண்ட்ல இருக்கிற போர்ட்ஃபோலியோ வந்து தேவைப்படும் போது சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வந்து ஆக்டிவ்லி மேனேஜ்டு ஃபண்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து பாசிவ் ஃபண்ட். பாசிவ் ஃபண்டோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், டாடா இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபண்ட், இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுடைய எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாபிக் நம்ம ஏன் எடுத்தோம்னா, ஒரு லாஸ்ட் 6 மந்த்ஸ் டு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வரும்போது, சார் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம திருப்பி கேட்போம், சார் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதனால அப்படின்னு கேட்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, ரீசெண்டாகவும் இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு அளவுக்கு தான் உண்மையை தவிர எக்ஸாக்டாக வந்து உண்மை கிடையாது. ஸோ இவர் மட்டும் கிடையாது, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு. இதில் வந்து ஆக்டிவ் ஃபண்ட் பெஸ்டா பாசிவ் ஃபண்ட் பெஸ்டான்னு வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் தான் பெஸ்ட்ன்ற ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷன் ஏன் வருதுன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுமே ரெகுலராக ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ லான்ச் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் ஏன் பெஸ்ட், நார்மல் மியூச்சுவல் ஃபண்டோட ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் பெஸ்ட்ன்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் வந்து 2 மெயினான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பையில் இருக்கு, செகண்ட் வந்துட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. என்எஸ்சி அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 கம்பெனி இருக்கும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5200 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆயிருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஓவராலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வந்து இண்டெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்செக்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்செக்ஸ் இஸ் தி பாரோமீட்டர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு என்எஸ்சிக்கு வந்து நிஃப்டி 15 இருக்கு. இந்த நிஃப்டி 50 எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் 75 கம்பெனிஸ் லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த டாப் 75 கம்பெனிஸில் லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு, இந்த கம்பெனி எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு ஆவரேஜாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜாக வந்து எந்தெந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த டாப் 50 கம்பெனிஸை வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் நிஃப்டி 50. சிமிலர்லி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 30 கம்பெனிஸ் தான் வந்து சென்செக்ஸ். ஸோ இந்த டாப் 50 கம்பெனிஸோ டாப் 30 கம்பெனிஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அதுதான் வந்து ஓவராலாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ நம்ம அதனால தான் வந்து ரெகுலராக எல்லா நியூஸ் பேப்பர்லையும் மெயினாக நம்ம பார்க்குறது இந்த நிஃப்டி 50 இல்லை சென்செக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி லான்ச் பண்ணுவாங்கன்னா, இந்த டாப் 50 கம்பெனிஸ் இருக்குன்னா அதே 50 கம்பெனிஸில் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் லான்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ உடைய நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா நிஃப்டி 50 வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த என்டையர் 50 கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டி 50ல ஒவ்வொரு கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கும் அதே ஈக்குவல் வெயிட்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒரு நிஃப்டி 50ல என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி 100 இருக்குது, நிஃப்டி 500 இருக்குது. இப்போ நிஃப்டி 500 எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய டாப் 800 கம்பெனிஸ் இருப்பாங்க. அந்த 800 கம்பெனிஸில் வந்து செலக்டிவாக வந்து இந்த 500 கம்பெனிஸை சூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப் 100 இருக்குது, நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இருக்குது. ஸோ இப்போ ஒரு புது இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணுறாங்க, இந்த ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த 100 கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 100 கம்பெனிஸ் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அந்த ஈக்குவல் வெயிட்டேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஃபண்ட்லையும் கிடைக்கும். ஒரு 3 முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறவங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறதுனா, வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஒரு கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ செபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு கம்பெனியில் 10% மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பட் இண்டெக்ஸ் ஃபண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வெயிட்டேஜ் வந்து 14% மேலே இருக்குது. பட் ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் 10% மேலே ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கும்போது அந்த பெனிஃபிட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து 867 ருபீஸ் இருந்தது. எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ ஆச்சு, அவங்க ஸ்டாக்கும் ஃபாலோ ஆச்சு, 867 ருபீஸ் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபா வரைக்கும் போச்சு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 300% வந்து க்ரோத் வந்து ஒரு ஸ்டாக் கொடுத்தது.
அப்போ ஒரு பெரிய நிறுவனம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஒரு 5-10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கிடைக்காது. அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு வகையில் கரெக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய அப்ஜெக்டிவ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூசிங் த ரிஸ்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு 100 முட்டை வந்து ஒரே கூடையில கொண்டு வரீங்கன்னா அந்த கூடை இங்க கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு அப்படின்னா மேக்ஸிமமான முட்டைகள் வந்து சேதம் அடைஞ்சிடும். பட் இதுவே நீங்க 10 கூடைகள்ல 10-10 முட்டையா நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கூடை டேமேஜ் ஆனா கூட மற்ற முட்டைகள் வந்து பாதிக்கப்படாது. ஸோ அப்போ ஒரே ஃபண்டில் ஒரே ஸ்டாக்ல வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்குன்றது எந்த அளவுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அட்வான்டேஜோ அதே அளவுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸோட எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா 2009 அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 560 ரூபா இருந்தது. 2017 வரைக்கும் 600 ரூபாயை தாண்டவே இல்லை. அப்போ ஒரு 8 வருஷமா ஒரு ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மே பண்ணாம இருக்கு. அப்போ அதிகமான வெயிட்டேஜ் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இன்கேஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் பாதிப்பும் ஏற்படும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து இன்கேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை, ஃபால் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 14% வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இண்டெக்ஸ் ஃபண்ட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாது. இதே ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக பாதிக்காது. பிளஸ் என்னன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை தான் வந்து போர்ட்ஃபோலியோ மாற்றுவாங்க, ஜூலையிலும் ஜான்வரியில் தான் மாற்றுவாங்க. அப்போ நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜான்வரியில் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்கேஸ் பிப்ரவரியில் வந்து ஒரு கம்பெனி வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை, அந்த கம்பெனியை பற்றி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் உடனே அந்த ஸ்டாக்ஸை விற்க முடியும். இன்கேஸ் ஃபுல்லாக விற்க முடியலனா கூட பார்ஷியலாக விற்க முடியும். பட் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் அதை விற்கவே மாட்டாங்க, அடுத்தது வந்து ஜூலையில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கோடைய ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறது தான் என்றைக்குமே வந்து ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் நார்மல் பேசிவ் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டை விட வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்றது ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனால் நமக்கு வந்து ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ண அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நிறைய பேர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. செபி ரெகுலேஷன்ஸ் படி ஒரு ஃபண்டில் அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அதிகமாக அதிகமாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி பண்ணணும். இது வந்து செபியுடைய கைட்லைன். ஸோ ஒரு ஃபண்டில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுவே ஃபண்டுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறையும். ஆனால் நீங்கள் வந்து ரீசெண்டாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இல்லை டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஃபண்டுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலனா இம்மீடியட்டாக விற்க முடியும், ஏன்னா கம்மியான ஒரு அமௌண்ட் தான் இருக்கும். பட் இதே ஃபண்டு சைஸ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் விற்கிறது கஷ்டம். நிறைய அமௌண்ட் வச்சிருப்பீங்க, ஒரு 1000 crores ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 1000 crores லிக்விடேட் பண்ணுறது கஷ்டம். இதே வந்து ஒரு சின்ன ஃபண்ட் வந்து ஒரு 100 crores தான் வச்சிருக்காங்கன்னா அதை வந்து லிக்விடேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதனால ஏஎம் வந்து கம்மியாக இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக கொடுக்குறாங்க. பட் ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து யூஸே கிடையாது. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் பார்க்காதீங்க, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த கேட்டகரியில் அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா பார்க்கலாம். ரீசெண்டாக 1 இயரில் ஒரு ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு 10 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது, இண்டெக்ஸ் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஒரு லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இது வந்து லாஸ்ட் 1 இயர் டேட்டா. ஸோ ஒரு ரீசண்ட் டேட்டா. ஸோ ரீசெண்டான டேட்டா படி இது வந்து செப்டம்பர் டேட்டா. ஸோ போன வருஷம் செப்டம்பர் 2019 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ செப்டம்பர் 2020 என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். லார்ஜ் கேப் ஃபண்டில் டோட்டலாக ஒரு 29 ஃபண்ட் இருக்குது. அந்த 29 ஃபண்ட்ஸில் 9 ஃபண்ட்ஸ் வந்து இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து பீட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நிஃப்டி 100 ஒரு இண்டெக்ஸை தான் ஆக்சுவலாக பெஞ்ச் மார்க்காக வைக்கணும், ஏன்னா லார்ஜ் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டாப் 100 கம்பெனிஸில் தான் முதலீடு பண்ணுறாங்க. பட் நிஃப்டி 50 தான் வந்து மெயினான ஒரு இண்டெக்ஸ்ன்றனால அந்த கம்பேரிசன் எடுத்திருக்கோம் இதில். நெக்ஸ்ட் வந்து 10 இயர் டேட்டா. ஸோ ஏன் 1 இயர் டேட்டாவும் 10 இயர் டேட்டா கம்பேர் பண்ணுறோன்னா யூஸ்வலாக 1 இயர்ன்றது எப்பவுமே ரீசெண்டாக நடந்த விஷயங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 இயர் டேட்டா எடுத்தோம். இப்போ 10 இயர் டேட்டா எதுக்கு எடுக்கிறோம்னா லாங் டேர்மில் ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குன்றதுக்காக. ஸோ டோட்டலாக 24 ஃபண்ட் இருக்கு. அந்த 24 ஃபண்டில் 9 ஃபண்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ சில ஃபண்ட்ஸ் அதை விட கம்மியாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஒவ்வொரு 9 ஃபண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட்கேப் ஃபண்டும்
மிட்கேப் நிப்டி 150 இண்டெக்ஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலா ஒரு 24 ஃபண்ட் இருக்கு, அதுல வந்து 10 ஃபண்ட் வந்து இந்த நிப்டி மிட்கேப் 150 இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு 17% வந்து இந்த நிப்டி 150 இண்டெக்ஸ்ல லாஸ்ட் ஒன் இயர்ல கிடைச்சிருக்கு. பட் அதுக்கு மேல ஒரு 9 ஃபண்டு இல்ல 10 ஃபண்டு வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிட்கேப் ஃபண்டோடைய 10-year பெர்ஃபார்மன்ஸ். ஸோ 10-year பெர்ஃபார்மன்ஸ்ல டோட்டலா 17 ஃபண்ட் இருக்கு. ஸோ 17 ஃபண்ட் இருக்குன்னா அதுல 13 ஃபண்ட் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது வந்து 10-year டேட்டா அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா இல்ல. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்றதுதான் இந்த சார்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். லாஸ்ட் ஒன் இயர் டேட்டா பார்த்தீங்கன்னா டோட்டலா 22 ஃபண்ட் இருக்கு இந்த கேட்டகரியில. அதுல நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதை விட 14 ஃபண்ட்ஸ் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து 1-year டேட்டா. நெக்ஸ்ட் 10-year டேட்டா, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டும் நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுடைய கம்பேரிசன் எடுத்திருக்கோம். லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு 11 ஃபண்ட்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கு. அதுல வந்து இந்த ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸை விட 10 ஃபண்ட் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எப்பவுமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க் தான். அந்த பெஞ்ச் மார்க்ல இருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து செலக்டிவா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ செலக்டிவா இன்வெஸ்ட் பண்ணும்போது குவாலிட்டி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஒரு ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து தான் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இது இன்னொரு டேட்டா, இன்னொரு ஆர்டிகல் வந்து நான் எடுத்த டேட்டா. இதுல வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்க. 2009 2018 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட், லைட் ப்ளூ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் 2018 தவிர மற்ற எல்லா வருஷமே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் தான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2018 மட்டும்தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மூணு விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்குன்றது எப்பவுமே அட்வான்டேஜ் கிடையாது, அது நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் வந்து ஒரு ஃபண்டை வந்து ஆக்டிவா மேனேஜ் பண்ணும்போது ஏதோ ஒரு பெரிய கம்பெனி சரியா பண்ணல அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவை ரெடியூஸ் பண்ண முடியும், முடிஞ்சதுன்னா ஃபுல்லாவே கூட செல் பண்ண முடியும் ஒரு ஃபண்ட்னால. பட் இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லேட்டா தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. தேர்ட் கேட்டகரி வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற அவசியம் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஏஐயுமோ ஒரு டீசென்ட் லெவலில் இருந்துச்சுன்னா தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.